huh? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம வீடியோ போடுறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆச்சுடா, என்ன பண்ணேன்னு கேட்கலாம். ஒரு சில வேலை நடந்துருச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அதை வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? சரி, இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ ஸ்குவாட் மேட்ச்சுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்னு சொல்ல முடியாது, நான் வர மேட்ச் ஃபுல்லாமே எல்லாருமே ப்ரோ பிளேயராக இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனை கண்டாலும் அடிக்கிறாங்க, வந்திருக்க ஃபுல்லாக ப்ரோ பிளேயராகவே இருப்பாய் போல, எல்லாம் கற்றுக்கிட்டாயிலா இல்லை என்ன தெரியல, வரவே போகிறவளாக அடிச்சுட்டு போகிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவமாக நடக்குது. சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமெல்லாம் விஸ்வாபாயினா மாற்றிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணி தரமாக வீடியோ கொடுக்குறோண்டா அப்படின்றக்கப்ப நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு கைஸ், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீட்டில் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இறங்கி அப்படியே லூட்டில் அடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நமக்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் கைஸ், ஓகேவா? கேம் பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம், கொஞ்சம் அப்படி இப்படின்றதா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம், ஒருத்தர் மட்டும் வந்து நம்ம பக்கத்தில் ஓடிட்டு இருந்தா அப்போ போட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா மண்டையில் ஒரு 20 மட்டும் விழுந்துச்சு. சரி, டபுள் புல்லட்டா, சரி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு அழுத்தி பிடிச்சாச்சு. சரி, ரைட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு கில் அடிச்சாச்சு கைஸ். அடிச்சோடனே என்ன ஒன்று வாங்கி அவன் டீம்மேட்டு சரியான ஒரு அழுத்து பிடி நமக்கு பிடிச்சி விட்டா. சரி, ரைட்டு தலைவன் என்ன அங்கிட்டு ஓடிட்டு இருக்காப்லே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் இங்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடிடலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு பின்னாடி திரும்பி அப்படியே ஓரா ராஜா ஓரா ராஜா பார்த்தீங்க ஆடுவது பார்த்தீங்களா அப்படியே ஓடிடுவோம். சரி, வேறு வழி இல்லை, நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆல் இருக்காது, சரி அடிச்சு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வருவேன். பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆலில் வந்து ஹைட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வராப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அழுத்து போய் பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கேயே வராப்பில், இங்கே ஜன்னல் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை இருக்கே அதை நீங்கள் மறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்து பிடி சேர்ந்து சொல்லிட்டு இவனை அடிச்சிருவேங்க. அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து வாங்குவாப்பில் ரிவ்யூ வேறு பண்ணி விட்ருவாங்க டீம்மேட்டு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து லூட்டில் அடிச்சு திருப்பி வருவேன். பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருப்பாள், அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஏற்கனவே அடித்தோம் தெரியுமா, அவரோட டீம்மேட் தான் தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சான்னு சொல்லிட்டு வந்திருப்பாப்புல. இதில் அங்கிட்டு சுற்றிட்டு திருப்பி வருவேன், திருப்பி வந்து அவர் லேண்ட் ஆகிடுவார், யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் லேண்ட் ஆகிருப்பாப்புல. சரி, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை ஏறி அடிக்கிறப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறி வருவாப்புல. இவனை அடிக்கிறதுக்கு நான் பட்டா வாடி இருக்கேன், ஐயோ யோக்கி பாருங்க, அடிச்சுட்டேன் அது க்ளோவால் போட்டு ரெண்டு க்ளோவாக விழுந்துருச்சு. சரி, இங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழிச்சு பிடிப்பேன், நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவோம். தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி நின்றதை பார்க்கல போல, ஏற்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் ஒரு வாப்பில் போடு சொல்லி இவர் பெஸ்ட்டு வேறு நமக்கு கிளியர் பண்ணி விட்டாரா, ஐயா போச்சுரா அது மாதிரி இருந்துச்சு. கடைசி வந்து எப்படியே அடிச்சாச்சு, அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நாக் பண்ணியாச்சு. சரி, இவனையும் கிளியர் பண்ணிடுறோம், அதுக்கடுத்து அவனையும் கிளியர் பண்ணிடுறேன். சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லு முக்கிய பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு இவனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லூட்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கீழே போகலாமே அப்படின்னு சொல்லி டீம் மட்டும் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கீழே போயிருப்பேன். பார்த்தீங்கன்னா அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்காட்டி வருவார் பாருங்க, பின்னாடி பாருங்க, அப்படி நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போதே வந்து மாட்டிக்குவியா போட்டு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடி எப்படியாவது சாக எடுத்துருந்தா சொல்லிட்டு வந்து அழுத்தி பிடிச்சாச்சு. சரி, ரைட்டு பார்த்தீங்கன்னா இவனே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளியர் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா 37 பேர் இருக்காங்க, 5 பேர் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஏன்டா அந்த டைலாக் வச்சு எல்லாருமே ப்ரோ பிளேயராக இருக்காயிலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன் தெரியுமா, அது ஏன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுனேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, வாய்ப்பு இருக்குது, ஆனால் சரமான சம்பவம் நடந்துருக்கும் பாருங்க. சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு அங்கிட்டு அலைவேன், எவனுமே இருக்க மாட்டான். சரி, ரைட்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கனால அங்கிட்டு வருவேங்க. வந்துட்டு இருந்தோம் பாருங்க, போனதோட ஒரு கார் இல்லை, நமக்கு கார் ஒன்று வருது, நகருவோம் அந்த ஒரு இதெல்லாம் இல்லை, நான் இப்போ நீ முடிஞ்சால் ஏற்றுறான்ற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். போடு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விடாச்சு, ஏற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எளிமையாக இருந்தாங்க. சரி, இவனை கிளியர் பண்ணிடுறோம், எல்லாம் ஓசிக்கெல்லாம் போட்டுருவாங்க, இவனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எவனோ சுட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, ரைட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காரை புகைச்சு விட்டாங்க, நம்மள்கிட்ட தான் வந்து இறங்குவாங்களா, நான் அண்ணே நான் அவங்ககிட்டலாம் கில்லு தர மாட்டேன், தலைவா ஒன்றதான் தலைவா கில்லு தருவே அப்படின்னு பார்த்துட்டா நம்மள்கிட்ட வரையா. சரி, ரைட்ரு பார்த்துட்டு ஆறாவது கிளியர் பண்ணி விட்டாச்சு, 7 கில்லு அடிச்சாச்சா. சரி, சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இங்கிருந்து அழுத்து பிடிச்சிட்டு இருப்பேன், ஆக வேலைக்கே ஆகாது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தம் போட்டுருவாங்க, பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போவேங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடப்பாவி எப்படா மேலே வந்து பார்த்தீங்க அது மாதிரி ஆயிரும்.
சேர்ந்து அந்த லூட்டில் அடிச்சுட்டு அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தானே அப்படின்னு நானும் பார்த்து பார்க்கலாமேன்னு போனால் மேலே இருந்து அடிப்பாயா சரி ரைட்டு குளோவில் போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோவில் கொஞ்சம் தப்பாக விழுந்துருச்சு சேர்ந்து பார்த்தா கரெக்டாக போட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு சம்பவம் ஆயிரும்னு போல தோணுச்சுங்க சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே ஏறிட்டு அங்கிட்டு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டு மேலே ஏறிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருந்துச்சா சேர்ந்து சொல்லிட்டு இங்கிட்டு ஒடியாந்துருவோம் ஒடியாந்து இந்த வீட்டை பிடிச்சிடலாமே அப்படின்னு பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஆல்ரெடி இருப்பாய் சரி ரைட்டு இவங்க வேறு இங்கே இருக்கா இல்லை சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஏறி அங்கேயும் அங்கேயும் ஓடிடுவோம் நான் அந்த கத்தியை வேறு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது ஏடா ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடப்பட்டனே அமுக்கிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிடுச்சு சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் இங்கே ஒருத்த ஒடியாக இருப்பேன் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்காயிரம் அப்போ ரைட்டு கிளியர் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சுங்க எட்டு கிலோ அடிச்சாச்சு சரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உட்காந்து புயா அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அடைச்சிக்கிட்டே எங்கிட்ட உட்காந்து எட்டி எட்டி பார்ப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு இருப்பேன் ஆனால் கிளியர் ஆகலை சரி ரைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிட்டே பார்த்துக்குவோம் இவங்க வீட்டு மேலே ஏறிட்டாயிடா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து இவங்களே பார்த்துட்டு இருப்பேன் அவைகள் நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாயே சரி நம்ம ஒரு ஆள் மட்டும் தெரியக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நானும் வந்துட்டு வீட்டில் உட்காந்துருப்பேங்க சரி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் மேலே இருந்து வருவாப்புல தலையை வந்து பார்த்தா ஐயோ மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா அவளாவே கீழே விழுந்து மாட்டிக்கியா போடு விழுந்து தான் இவனை அடிச்சு அப்படி கிளியர் பண்ணி விட்ருவோம் சேர்ந்து விட்டு பார்த்தீங்கன்னா இவனை கிளியர் பண்ணிவிட்டு இது ஓடுறது பார்த்தீங்கன்னா 9 கிலோ ஒருத்தர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரா வந்து இறங்குறேன் நல்லா சேஃபாக இறங்கிட்டேன் எங்கிட்ட இறங்கிருந்தா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் சரி ரைட்டு லைட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் வீட்டுக்குள்ளே வர சண்டை வேறு நடந்துகிட்டு இருக்கேன் சரி எகிரி போய் அடிச்சிடலாமா அப்படின்லாம் பார்ப்பேன் இந்த இடத்துல வந்து இவன் அடிச்சிருக்கலாங்க அப்போ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு சரி ரைட்டு அவள் பார்த்தீங்கன்னா நாடு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்லாம் போட்டு பார்ப்பேன் ஆனால் வேலைக்கே ஆகாது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கடுத்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கு என்னவா சம்பவம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா கேட்குறீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி சேஃபுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டுருவேன் அதுக்குள்ளே வந்து கீழே ஒருத்தர் வந்துடுவேன் கிரானைட் கண்டிப்பாக போடுவானேன்னு சொல்லிட்டு நான் இந்த மூளைக்கு வந்துடுவேன் சரி மூளைக்கு வந்துட்டு கிரானைட் போடுவாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தப்பிக்கிற மாதிரிலாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்லிக்கிட்டு நீங்களே பாருங்க சரி ரைட்டா எப்படா செத்தே எனக்கே தெரியாது அந்த மாதிரி செத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தா நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமக்கமாக இருப்போமே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிய ஆரம்பிச்சேன் இங்கிட்ட கிரானைட் வேறு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி நாங்கள் க்ளோவல் போட்டேன்னு சொல்லி இவனை அடிச்சு கிளியர் பண்ணுவேங்க கிளியர் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு கிரானைட் விழுந்துருக்கும் போல எப்படி விழுந்துச்சுனே தெரில நம்ம செத்தாயிட்டோம் அதே நானும் சொன்ன வந்து எல்லாருமே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா மேட்ச் நல்ல கில் அடிச்சு விளாண்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சு போகிறாங்க ஐயா எப்படி தான் அடிக்கிறாய் தெரியல என்னடா எல்லாரும் ப்ரோ பிளேயராக மாட்டீங்க போல நானும் எக்கிட்டா வீடியோ போடுறது அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எதுவும் மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்ச் இப்படி ஆகுது ஏதாச்சும் ஒரு மேட்ச் நல்ல ஒரு மேட்ச் கிடைக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கொடுக்குறேன் இன்னும் ரெகுலராக வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சிவகாய் காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம காலேஜ் வேறு போயிட்டுருக்கோம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு 3 வருஷம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணணும்ல அதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் சிறுவாய் காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதனால் காலேஜ்லாம் போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போவேன் சாயந்தரம் 4 மணி போல தான் வருவேன் அந்த மாதிரி இருக்குது சிறுவாய் காய் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க சிறுவாய் காய்ஸ் நாளைக்கு ரொடியெலாம் நல்ல ஊரில் சந்திக்கலாம் அதே மாதிரி நம்மளோட லோகோ எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரி ஓகே பை காய்ஸ் பை பை காய்ஸ் பை